நம்ம வீட்டிலே வந்து எளிய முறையில் வந்து வாட்டர் ஃப்ளேர் எப்படி தயாரிக்கிறது, அதை ஃப்ளேர் மூலியமாக நம்ம செடி எப்படி பாதுகாக்க போகிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் ஃப்ளேர் வந்து நாங்களாகவே செஞ்சுருந்தோம் அந்த வீட்டில். வாட்டருக்கன்று இந்த வாட்டர் ஃப்ளேர், இந்த வாட்டர் ஃப்ளேர் வந்து எதுலேருந்து எடுத்தோம்னா, எங்கள் வீட்டில் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு பாத்ரூம் க்ளீனர் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. அந்த க்ளீனரில் தான் அங்கே ஃப்ளேர் இருந்துச்சுங்க. அந்த பாட்டில் தீந்து போனேன், அந்த ஃப்ளேரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். வாட்டர் கேனு, எம்டி வாட்டர் கேனில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த ஃப்ளேரை அதில் நல்லா நான் டைட் பண்ணிட்டேன் பாருங்கள். இது எப்படி செடிக்கு வந்து ஃப்ளேர் பண்ணுதுன்னு நீங்களே பாருங்களேன். இந்த ஃப்ளேர் வந்து தண்ணீரும் நம்ம ஃப்ளே பண்ணிக்கலாம் செடிக்கு. வீட்டில் பஞ்சக்காயோ ஏதாச்சும் லிக்யூட்டு செடிக்கு ஏதாச்சும் மருந்து தெளிக்கணும்னா கூட நம்ம அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளேர் பண்ணிக்கலாங்க. இந்த கைப்பிடியை வச்சு நம்ம அமுக்க அமுக்க அழகாக வந்து காற்று வந்து இதற்குள்ளே போய்க்குது. காற்று பம்பு ஆகுறதுல இந்த நாய்ஸில் வழியில் வந்து தண்ணீர் வந்து சூப்பராக சீராகிறது உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி அடிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த செடி நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த செடி வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இந்த செடி வந்து வேர்லாம் காஞ்சிட்ருக்கு பாருங்கள். இந்த வேரில் வந்து நம்ம தண்ணி ஊற்றுவோம். அந்த தண்ணி வந்து அந்த மண்ணில் சோறி, அதுக்கப்புறம் தான் அந்த கிளைவேறு, துணைவேறு, ஆணி வேறு எல்லாம் ஆணி வேர்லையும் இந்த தண்ணி இழிஞ்சு மெதுவாக நம்ம வந்து செடிக்கு தலைக்கெல்லாம் எல்லாத்துக்கும் போகும். இது நம்ம வந்து இது மாதிரி ஃப்ரே பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம தலையிலே வந்து கொசு முட்டை விட்டுருக்கோம், இல்லாட்டியும் ஓட்டை போட்டிருக்கோம், இல்லாட்டியும் தலை வந்து சுருண்டு காஞ்சிருக்கும். இந்த ஃப்ரேர் பண்ணுறதுனால அந்த தலை வந்து பச்சை பசேன்னு இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது, அது கொண்டு நான் எவ்வளோ ஃப்ரே பண்ணுறேன். அந்த தலை வந்து இப்போ எப்படி இருக்குது, நான் ஃப்ரேர் பண்ணப்புறம் தலை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்லா அந்த தலையெல்லாம் வந்து நல்லா மண் தூசியெல்லாம் பட்டுருந்துச்சு, அப்புறமேட்டுக்கு வந்து சுருக்கமாக இருந்துச்சு. நான் அந்த இப்போ ஃப்ரேர் வந்து நீட்டாக பண்ணிட்டேன். அந்த ஃப்ரேரே பண்ணுறதுனால தலையில் வந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து பட்டிருக்கு. அந்த தண்ணி வந்து பாருங்கள் எப்படி உங்களுக்கு இது நீட்டாக போகுது. இது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும், இந்த தலையில் ஏதோ பூச்சியோ இல்லாட்டியும் ஒரு இலை காஞ்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக நான் வந்து நம்ம இலையில் வந்து நம்ம ஃப்ரே பண்ணுறதுனால அந்த இலை வந்து சீக்கிரத்தில் வந்து தண்ணியை வந்து அது உறிஞ்சிக்கும். அது உறிஞ்சிக்கிட்டு அந்த தலை வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசைன்னு இருக்கும். அந்த தலையில் ஏதோ சிலந்தி கூடு கட்டியிருக்கு. அந்த தலையை வந்து செடியில் வந்து தலை வந்து சிலைப்பமாக இருந்தால் தான் அதில் பூக்கள் இருக்கும், காய் எல்லாமே வரும். இந்த செடி வந்து காய்க்காது. ஆனால் அந்த இலை வந்து பச்சை பசைன்னு கிளவு கிளடிச்சு வளருதோ அது மாதிரி இருக்கும். இந்த தலை வந்து சேமல தலையோட சேர்ந்தது. தலையை தான் அந்த அழகு நாங்கள் தோட்டத்துக்கு பின்புறம் வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து அதில் ஃப்ரே பண்ணுற வசதி, அந்த தலை வந்து மொதல் இருந்ததுக்கும் அந்த இலை இப்போ நான் ஃப்ரேர் பண்ண வசதி எப்படி சிறப்பமாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி டைரெக்டாக நீங்கள் வந்து தண்ணியோ லிக்யூட்டோ கொண்டு போயிட்டு அந்த செடியில் மேலேருந்து அந்த தலையிலேருந்து அடித்து அந்த வேர் வரைக்கும் நீங்கள் அடித்து கொண்டுறதுனால அந்த செடியில் உள்ள டஸ்ட்டு, அந்த சிலந்தி கோடுகள் எது இருந்தாலும் அதை அகப்பட்டு சுத்தமாக கிளியர் ஆகிரும். கிளியராக இருப்பான். அந்த தலை வந்து சுருண்டு இருந்தாவோ அந்த இலை நல்லா பளிச்சுன்னு இல்லாமல் இருந்தால் கூட அந்த தண்ணி நேராக போய் நம்ம கொடுக்குறத வாசி அந்த செடியை வந்து பாருங்கள் நல்லா ஊக்கமாக செழிப்பாக இருக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் பாத்ரூம் கிளீனருக்கு வேறு ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்க, இந்த ஃப்ளேர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கடைகளில் போய் கேளுங்கள். வெறும் 20 ரூபாய்க்கு தான் ஃப்ளேர் விற்கிது. அந்த ஃப்ளேரு அந்த டீப்பு மட்டும் விற்கிது. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து வீட்டில் ஒரு காலி வாட்டர் கேன், அந்த வாட்டர் கேனில் அதை ஃபிட் பண்ணி அதில் தண்ணி ஊற்றி நீங்கள் அடிச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வீட்டுக்கே வந்து ஒரு ஏதாச்சும் பூச்சிக்கொல்லி ஏதாச்சும் மருந்து வந்து ஃப்ளேர் மூலமாக குடிக்கணும்னு வச்சுன்னா கூட இதில் வச்சு தண்ணியில் இது மிக்ஸ் பண்ணி அந்த மருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற வந்து டிஏபி, யூரியா ஏதாச்சும் நீங்கள் தலைச்சத்து உரச்சத்து வச்சு கொடுக்கணும்னா அதை லைட்டாக அதை ஊற வச்சு அதில் வடிகட்டி அதில் ஊற்றி நீங்கள் ஃப்ளேர் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் டேரெக்டாக அதில் மருந்தை போட்டு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சு நம்ம ஃப்ளேர் பண்ணலாமான்னா நீங்கள் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அந்த ஃப்ளேரில் வந்து சின்ன சின்ன அளவுக்கு வந்து ஓட்டை இருக்கும். அது நீங்கள் வந்து வேறு டப்பாவில் வந்து நீங்கள் வந்து அந்த மருந்தெல்லாம் ஊற வச்சு அந்த உரத்தெல்லாம் ஊற வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் வச்சு அதுக்கப்புறம் அடித்தா நீங்கள் நீட்டாக இருக்கும். இதிலே நீங்கள் வந்து இதை யூரியாலாம் நீங்கள் போட்டு இதில் போட்டு நீங்கள் யூரியாலாம் தண்ணியில் பட்டனே ஆவியாகிறது அது தண்ணி ஆயிரும். அதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு பஞ்சகாவியம்லாம் ஒரு தடிமான பொருள் இருந்துச்சு, நீங்கள் வடிகட்டி இதில் ஃப்ளேர் பண்ணுறதாங்க நல்லது. இந்த ஃப்ளேர் வந்து கரெக்டாக நான் வந்து 5 அடி நிற்கிருக்கேன். இந்த 5 அடிக்கு மேலே வந்து இதை ஃப்ளே பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் சும்மாலான செடி, பெரிய செடி இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஃபோர்ஸாக ஒரு லாங்கில் வந்துட்டு ஃப்ளேர் பண்ண பண்ணுமா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக தான் வந்து படுது. இந்த ஃப்ளேர் மூலமாக நீங்கள் கொடுக்குறது நல்லது. உங்களுக்கு வந்து நான் இதிலே வந்து பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு ஒரு இந்த மரம் இருந்துச்சுங்க வீட்டில், பப்பாளி மரம். அந்த பப்பாளி மரத்துக்கு வந்து காய் வந்து அது மேலே வந்து ஒரு சின்ன சின்னது தான் பச்சை பச்சையாக ஒரு பூச்சி மாதிரி இருந்துச்சு. அதுக்கெல்லாம் கூட நீங்கள் ஃப்ளேர் பண்ணலாம். அந்த நோயை விரட்டுறதுக்கு அதுக்கு என்ன மருந்துன்னு கேட்டு அதெல்லாம் அதில் ஊற்றி கூட நீங்கள் லிக்யூட்டில் வச்சு அடிக்கலாம். அடித்தா அந்த மரம் வந்து சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு பப்பாளி மரத்துலேயும் அடித்து காமிச்சிருப்பேன். அந்த பப்பாளி மரத்துலேயும் நீட்டாக கீழே இருந்து ஒரு 5 அடி மேலே கூட நீங்கள் அடிக்கலாம். சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளேர்.
இந்த ஃப்ரே நீங்கள் வந்து வீட்டில் வாங்கி நீங்களும் செஞ்சு உங்கள் செடியை வந்து நீட்டாக இது மூலயமா தண்ணி ஃப்ரேர் பண்ணி அந்த செடியை சுத்தமாக வச்சு பராமரிச்சுக்குங்க. மாடி தோட்டத்தை வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஃப்ரேரை வந்து சூப்பராக செயல்படும். ஏன்னா மாடிக்கு வந்து அதிகம் தண்ணியை தூக்கிட்டு மேலே போக முடியாது. கொஞ்சம் தண்ணியை வச்சு உங்கள் செடியில் வந்து எவ்வாறு பயன்படலாங்கிறத அந்த இதுலேருந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது ஏன்னா ரொம்ப தண்ணியெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது ஃப்ரேர் பண்ணுற வாசி. அதனால் இந்த ஃப்ரேர் வந்து மாடி தோட்டத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரேர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இது உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.